நிறையவே சொல்லுவேன், ஆனா கட்டாயம் படிக்க வேண்டிய என்ற சில நூல்கள் இருக்கு. அதுல குறிப்பாக ஜீவன் லீலா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த நூலை நான் பல கூட்டங்களில் அறிமுகம் செய்திருக்கிறேன். என்ன சிறப்புனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் சுத்தி பார்த்து ஒருவர் எழுதியது. அவர் யார் என்று பார்த்தால் காக்கா கலைக்கர் என்று சொல்லப்படக்கூடியவர். காந்தி கையில ஒரு கைத்தடி வச்சிருக்காரு இல்லையா, நீங்க காந்தி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில ஒரு தடி வச்சுட்டு ஊண்டிட்டு இருக்கிறார்ல, அந்த தடி காக்கா கலைக்கருடையது. காக்கா கலைக்கர் தான் காந்திக்கு அந்த தடியை தண்டி யாத்திரையின் போது கொடுத்தார். காந்தி இதை நீங்க ஊண்டிட்டு நடங்க என்று. ஒரு காந்தியவாதியான காக்கா கலைக்கர் இந்தியா பூரா சுத்தி அலைந்து எல்லா நதிகளை பற்றியும் நேரடியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஜீவன் லீலான்னு. அந்த நூல் கட்டாயம் ஒவ்வொருவரும் இந்தியாவினுடைய நதிகளை, அதனுடைய மக்களை, வாழ்க்கையை தெரிந்து கொள்ள படிக்கணும்னு சொல்லுவேன். இன்னொரு நூல் குழந்தைகள் படிப்பதற்கான நூல், அதனுடைய பெயர் குட்டி இளவரசன் அப்படின்னு. இந்த நூல் ஒரு பிரெஞ்சு மொழியில வெளியான நூல், 1 கோடி புத்தகத்திற்கு மேலாக வித்திருக்கு இதுவரைக்கும். திரைப்படமாக வெளிவந்திருக்குது. பல்வேறுகளுக்கு தமிழ்லேயே 3 மொழிபெயர்ப்புகள் வெளியாயிருக்கு. அந்த நூல் சின்ன நூல் தான், ஆனால் நீங்கள் திரும்ப 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 படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய. நானே என்னிடம் வந்து அந்த புத்தகத்தினுடைய வேறு வேறு பதிப்புகளாக நிறைய வச்சிருக்கேன், எல்லோருக்கும் வாங்கியும் கொடுப்பேன். கட்டாயம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நூல் அது, அது அவசியம் நீங்கள் படிக்கணும். இது போல தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது தமிழ்நாட்டில் என்ன பார்த்தார், எங்கே போனார், என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறதை பற்றி அவருடைய பயணம் செய்து எழுதியவர் ராஜன் அப்படிங்கிற டாக்டர் எழுதியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் ஏன் படிக்கணும் அப்படின்னா, காந்தி வந்தபோது நாம இல்லை, நம்முடைய தாத்தா இருந்திருப்பாரு அல்லது அப்பா இருந்திருப்பாரு, அவர்கள் பார்த்திருப்பார்கள். நீங்கள் உடனடியாக புரட்டி பார்க்கலாம், காந்தி காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரா, என்னைக்கு வந்திருக்கிறாரு, பக்கத்தில் எங்க வந்திருந்தாரு, வரும்போது என்ன செய்தார். ஏன்னா இந்தியா முழுவதும் காந்தி பயணம் செய்திருந்தாலும் காந்தி பயணத்தை கூடவே இருந்து ஒருவர் நேரடியாக எழுதியது தமிழில் தான் எழுதப்பட்டது. அந்த சௌரியினுடைய தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கக்கூடிய நூலை நீங்கள் அவசியம் படிக்க வேணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். இது போல சிறுகதைகள் நீங்கள் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, கு அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. கு அழகிரிசாமி என்பவர் யாருன்னா, கரிசல் இலக்கியத்தில் கி ராஜநாராயணனுடைய ஊரைச் சேர்ந்த ஒரு பெரிய படைப்பாளி. அவரும் கீராவும் 2 பேரும் நண்பர்கள், 2 பேருமே சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. இந்த கு அழகிரிசாமியினுடைய 100வது இந்த ஆண்டு, அதனால கு அழகிரிசாமியினுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு அது நிறைய இருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஒரு சிறுகதை தொகுப்பை நீங்கள் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுவேன். இது போல நான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, ஆ மாதவன், அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், அவர் ஒரு சின்ன நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலுடைய பெயர் புனலும் மணலும். புனலும் மணலுங்கிற நாவல் எதை பற்றி அப்படின்னா, ஆற்றுல இன்னைக்கு மணல் அடி கொள்ளை அடிக்கிறாங்க இல்லையா, இந்த ஆற்று மணல் எப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே தொடங்கியது என்பதை, அந்த ஆற்று மணல் அள்ளுகிற ஒரு வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. என்ன அந்த நாவலோட அபூர்வமானது என்றால், தன்னை நேசிக்காத ஒரு தந்தையை அவருடைய அன்பை பெறுவதற்காக மகள் என்னெல்லாம் செய்வா அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்டது. தந்தை மகள் உறவில் இது போல ஒரு புத்தகத்தை நான் படித்ததே கிடையாது. அந்த படம் இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு பெண் போல தந்தையை நேசிக்கிற ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை. சின்ன நாவல் தான், ஒரு 140 பக்கம் தான் இருக்கும். கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். இந்த 5 நூல்களுமே இங்கே கிடைக்கும். கூடுதலாக நூல்கள் படிக்கணும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, என்னுடைய இணையதளத்தினுடைய பெயர் SRamakrishnan.com. அதில் நான் அப்பப்போ நான் படிக்கிற புத்தகங்கள், சிபாரசு செய்யக்கூடிய புத்தகங்களை வெளியிட்டுட்டே இருக்கேன். நீங்கள் படிக்கலாம், வாங்கலாம். இங்கே நீங்க போனீங்கன்னா நேஷனல் புக் ட்ரஸ்ட், அவங்க இங்க போட்டிருக்கிறாங்களான்னு தெரியல, நேஷனல் புக் ட்ரஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க 50% கழிவுல புத்தகங்கள் கொடுக்குறாங்க. அந்த நாவல்கள் இந்தியாவினுடைய சிறந்த நாவல்கள், நல்ல மொழிபெயர்ப்பு நாவல்கள். ஆனால் அந்த புத்தகங்களை 100 ரூபாய் 200 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி மலிவு விலையிலேயே நீங்கள் அந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்கலாம். படிக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டில் கட்டாயம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு நூலை சொல்லுவேன், அது மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை. நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவராக வேணாலும் இருங்க, உங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு சத்திய சோதனையை வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் அதை படிக்க தொடங்கும் போது, நான் பல ஆண்டுகள் படித்திருக்கேன், ஒவ்வொரு முறை படிக்க தொடங்கும் போதும் கண்ணீர் வராமல் படிக்கவே முடியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையை இவ்வளவு சத்தியத்தோடு, இவ்வளவு நேர்மையோடு, உண்மையோடு எழுத முடியுமா என்று எழுதியிருக்கேன். இவ்வளவுக்கும் முழுமையான வரலாறு இல்லாது, காந்தி தன் வாழ்க்கையை முழுமையாக எழுதலை.
ஆனால் ஒரு மனிதன் ஒரு தேசத்தினுடைய தந்தை உருவான வரலாறு எழுதப்பட்டிருக்கு. 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு அது பதிப்பு கிடைக்கிறது. ரொம்ப இல்லை, நீங்கள் ஒரு தேநீர் குடிக்கக்கூடிய விலைதான் அந்த புத்தகத்தினுடைய விலையே. நீங்கள் அதை கட்டாயம் ஒரு நூலாவது வாங்கிடுவீங்க நம்புகிறேன். நிறைய பரிந்துரைகள் இருக்குது, இன்னொரு தருணத்தில் சொல்கிறேன். மிக்க